ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎன்சி சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். தொடரும் மாணவிகள் தற்கொலை. தடுக்குமா தமிழ்நாடு அரசு? மாணவியருக்கு வாழ்வியல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ தொல்லை தரக்கூடிய எத்தகைய இழி செயல் நடந்தாலும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக சொல்றேன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில ஆழமா பதிய வைக்க வேண்டிய விஷயமா இது மாதிரி இருக்கா? கள்ளக்குறிச்சி மாணவி 3வது மாடியில் இருந்து விழுந்து இறந்த சம்பவம் வன்முறையாகி அடங்கியிருக்கிற நிலையில் திருவள்ளூர் விழுப்புரத்திலையும் மாணவிகள் தற்கொலைங்கிற செய்தி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. மாணவ மாணவிகளை தற்கொலைக்கு தூண்டுற விஷயமா எது அமைஞ்சிருக்கு? அவங்களுக்காக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசுன்னு யார் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்கணும்? முதலமைச்சர் மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சியில மாணவி ஸ்ரீமதி ஜூலை 13ஆம் தேதி மாடியில இருந்து விழுந்து இறந்ததா செய்தி வெளியாச்ச. அதுக்கப்புறமா மாணவி மரணம் தொடர்பா பல்வேறு மர்மமான விஷயங்கள் வெளியாச்ச. அதுல மாணவிக்கு பள்ளி தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சுன்னோ, மாணவிய ஆசிரியர்கள் கடுமையா திட்டினதால மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறதா மாணவி கடிதம் எழுதி வச்சிருக்கிறதாவும் காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில ஜூலை 25ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி ரம்யா கல்லூரி மாடியில இருந்து தற்கொலைக்கு முயன்றதா சொல்லப்படுது. மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற மாணவி குடும்ப சூழல் காரணமா தற்கொலைக்கு முயன்றிருக்கிறதா சொல்லப்படுது. அதே நாளில் திருவள்ளூரை சேர்ந்த இன்னொரு பிளஸ் டூ மாணவி சரளா பள்ளி விடுதியிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க. இதே மாதிரி விருத்தாச்சலத்தை சேர்ந்த சிவகாமின்ற பள்ளி மாணவியும் வீட்டில் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க இதை போலீஸுக்கே தெரியாமல் அடக்கம் பண்ண பார்த்து போலீஸ் உடலை மீட்டு விசாரிச்சுட்டு வராங்க. தற்கொலைகளுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மற்றவங்க முன்னாடி அவமானத்துக்கு உள்ளானாங்கிற தகவல் தான் எல்லா விஷயத்திலையும் பெரும்பாலும் பொதுவாயிருக்க. மாணவிகள் சந்திக்கிற சமூக அமைப்புங்கிறது வீடு, பள்ளி அல்லது கல்லூரியாக தான் இருக்க. இதில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் அன்பா இல்லாததும் பொருளாதார ரீதியான பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொது வழியில் எல்லார் முன்னாடியும் சொல்கிறது அவங்கள தற்கொலைக்கு தூண்டுறதா சொல்கிறாங்க குழந்தைகள் நல ஆர்வலர்கள். மாணவியினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தர இடமா பள்ளியும் வீடும் மாற வேண்டியது அவசியம்ங்கிறத மனநல மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. ரெண்டு வாரத்தில் 3 மாணவிகள் தற்கொலை பண்ணி இறந்ததும் ஒரு மாணவி தற்கொலைக்கு முயற்சி சேர்க்கிறதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க. இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிற கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. இந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசின விஷயம் அரசு மாணவிகள் தற்கொலை விஷயத்துல எடுத்திருக்கிற முடிவை வெளிப்படுத்தியிருக்க. அதுல மாணவியர்களுக்கு பாலியல் ரீதியாவோ, மன ரீதியாவோ, உடல் ரீதியாவோ தொல்லை தரக்கூடிய இழி செயல்களை யார் செஞ்சாலும் தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்னு எச்சரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாணவிகள் தற்கொலை செஞ்சுக்கணுங்கிற முடிவை கையில் எடுக்கக்கூடாது. ஆசிரியர்களா இருந்தாலும் பெற்றோர்களா இருந்தாலும் மாணவ மாணவிகளிடம் மனசு விட்டு பேசணும்னு சொல்லியிருக்காரு. பள்ளிகளில் பாலியல் புகார் வந்தப்ப அரசு எப்படி ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் அறிவிச்சு மாணவிகளோட கருத்தை பதிவு செய்ய வாய்ப்பளிச்சாங்களோ, அதே மாதிரி பள்ளி மாணவிகளுக்கு மன ரீதியான அல்லது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செய்ய ஒரு ஹெல்ப்லைன் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கையை அரசு எடுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.
மறுபடியும் மாணவ மாணவிகளுக்கான வேண்டுகோளா வைக்கப்படுற விஷயம், தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.